இனிய சிறியில சுவாரஸ்யமான திருப்பங்களோட என்னெல்லாம் இனி அடுத்து ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் சாரை இத்தனை நாளா அப்படியே அம்னீஷியால் எடுத்துட்டு போறதும் இப்போ அப்படியே கீழே இறங்கி தெருவில் நிக்க வச்சு அழகு பார்க்கறது இதெல்லாம் பயங்கர கடுப்பு கிளப்புது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. அவங்கள எந்த விஷயத்திலயாவது களத்துல இறங்கி விட்டு இவங்களை சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளுமே சும்மா பட்டாசு கிளப்புற அளவுக்கு நம்ம விக்ரம் சார் கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா கொஞ்ச நாளாக அவருக்கு உடம்பு சூழ்நிலை அப்படி அவங்களை ஓரமாக ஒதுக்கி உட்கார வச்சிருச்சு. அப்போவும் நம்ம இனியாவுடைய சப்போர்ட்னால தான் கமிஷனருடைய உதவி மூலிமா நம்ம விக்ரம் சார் அந்த அம்னீஷியாலையுமே டியூட்டியில் இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த கேஸ் விக்ரம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த ரகு கேஸில் இனியா இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதனால் இனியாவுக்கும் ரகுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க மனைவி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதை அந்த கேஸை இந்த விக்ரம் எடுத்து நடத்தினா அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி கமிஷனரும் திடுதிப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்து தீனதயாளனை உள்ள நுழைக்க வச்சுட்டாங்க. ஸோ தீனதயாளனும் சரி இப்போ சும்மா இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க பங்குக்கு ஆதாரத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இனியா குடித்த அந்த ஜூஸ் டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணாயிரம் கொடுத்த அந்த வீடியோ பதிவை லேப்டாப்பில் ஸ்டேஷனில் உட்காந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரிய போகுது உங்களுக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக ரகுக்கும் அட்சயா வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கான். ஸோ இதை என்ன ஏதுன்னு தட்டி கேட்க போன இனியாவுக்கும் விக்ரம் இந்த ரகுக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது மூலியமா தான் ரகு இறந்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம நம்ப வைக்கணும். ஆனால் இது இனியா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த ஆதாரமே நிரூபிக்க தான் போகுது தீனதயாளனுக்கு. ஏன்னா ரகு இடத்துலருந்து ஒரு சின்ன ஆதாரம் கிடைக்க போகுது இறந்த இடத்துலருந்து. ஸோ அந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம இனியா குடிச்சு வச்சிருந்த அந்த டம்ளர் கைரேகையுடைய ஆதாரத்தையும் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே இது பொருந்தி இருக்கு, இனியாதான் ரகுவை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி சில பதிவை பதிச்சு கடைசியில இனியாவை அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க பயங்கர கலவரம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விக்ரம் சாரும் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முதல்ல சரி பண்ண போகிறது அர்ச்சாவுடைய வாழ்க்கை தான். ஏன்னா இது சூர்யாவுக்கு எடுத்து சொன்னால் கண்டிப்பாக சூர்யாவுக்கு புரியும் எதுக்காக அர்ச்சா வாழ்க்கையில் இப்படி விளையாண்டா ரகு அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க, ராஜி ஆண்டி அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் யாருடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஃபோன் பண்ணிகிட்ருக்க, நீ இனிமேல் சூர்யா கிட்டே பேசவும் கூடாது, எங்கள் வீட்டுக்கு வரவும் கூடாது, உன் காற்றே எங்கள் மேலே படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியும் சூர்யாவை எங்கேயாவது அவங்களை சந்திச்சு சில விஷயங்களை எடுத்து சொல்லி நம்ம சூர்யாவுடைய உதவியோட இந்த தீனதயாளனை எதிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா சூர்யா ஒரு பெரிய கிரிமினல் வக்கீல், ஸோ அவர்கிட்ட இந்த பாட்ஷா பழிக்க போறதும் கிடையாது தீனதயாளனது. இப்படி இருக்கும்போது நம்ம விக்ரமுக்கு எந்த வகையில சூர்யா ஹெல்ப்பா இருக்க போறாங்க, இனியாவுக்கு வரப்போற இந்த பெரிய பிரச்சனையை அதுவும் தீனதயாளனால வரப்போற பிரச்சனை, இனியாவை ஜெயிலில் அடைக்கக்கூடிய அந்த நிலைமை வரப்போகுதா, அதை எப்படி நம்ம விக்ரம் சார் உடைக்க போறாரு, அவருடைய அடுத்தடுத்து அதிரடியான முடிவு தான் என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.